அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் ஐ, மனித கண்களினுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக மனித கண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் மண்டை ஓட்டுக்குள்ளே அமைந்துள்ள உறுப்புகள். ரெண்டு கண்களும் ஒரே டைமில் ஒரே பொருளை மட்டும்தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு கண்லேயும் ஒவ்வொரு பொருளாக பார்க்க முடியாது. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கண்கள் எப்படி பொருந்தி உள்ளது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்கள் பார்த்திங்கன்னா முதல்ல அதனுடைய வடிவம் ஒரு கோலி குண்டு மாதிரி கோள வடிவமாக இருக்கும், அதாவது வட்ட வடிவமாக இருக்கும். இந்த கண்கள் நம்மளுடைய தலைக்குள்ள மண்டை ஓட்டுக்குள்ள அப்படியே இருக்குது. அதாவது ஆறு தசைநார்கள் இந்த கண்களை தாங்கி பிடிச்சிட்ருக்குது, நம்ம கண்களினுடைய உள்புறம். அதில் நான்கு தசைநார்களினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இப்போ நேராக நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன், என்னுடைய கண்கள் மேலே பார்க்குது, அதே போல் கீழே பார்க்குது, என்னுடைய ரைட் சைட் பார்க்குறேன், அதே போல் லெஃப்ட் சைட் பார்க்குறேன். இது மாதிரி நான்கு டைரக்ஷனில் பார்க்கறதுக்கு நான்கு தசைநார்கள் வேலை செய்யுது. அதே போல் என்னுடைய கண்கள் கிடைமட்டமாக பார்க்குறேன், அதாவது ஒரு எக்ஸ் மாதிரி இந்த கிடைமட்டமாக மேலே பார்க்குறேன், அதே போல் கீழே இந்த கிடைமட்டமாக பார்க்குறேன், அதே போல் இந்த வடிவில் இப்படி கிடைமட்டமாக பார்க்குறேன், அதே போல் இந்த கிடைமட்டமாக பார்க்குறேன். ஸோ ஒரு பெருக்கல் குறி ஷேப்பில் நம்ம பார்க்குறதுக்கு இரண்டு தசைநார்கள் வேலை செய்யுது. இது மாதிரி மொத்தம் ஆறு தசைநார்கள் வேலை செய்யுது. இப்போ கண்களினுடைய பாகங்கள் என்னென்ன இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்களினுடைய பாகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது கண்களினுடைய படம். ஸோ இதில் இருக்கிற பாகங்களை நான் குறிச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கண்களில் மூன்று லேயராக பிரிக்கலாம். அதாவது வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயர், அதே போல் நடுவில் இருக்கிற மிடில் லேயர், அதே போல் உள்ளே இருக்கிற இன்னர் லேயர், அது மாதிரி பிரிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், நம்ம கண்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆறில் ஒரு பகுதி மட்டும்தான் வெளியிலேருந்து பார்க்க முடியுது. மீதி பகுதி நம்ம இந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அதற்குள்ளார அடங்கியுள்ளது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அவுட்டர் லேயர். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதனுடைய வெளிப்பகுதி பார்த்துடலாம், அவுட்டர் லேயர். இந்த அவுட்டர் லேயரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்கிற விழி வெண்படலம், இதை வந்து விழி வெளிப்படலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால இதை வந்து விழி வெண்படலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் லேயர் அப்படியே முன்னாடி வருது, வரும்பொழுது இந்த முன்பகுதி, தான் கார்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார்னியா வந்து ஒரு பாதுகாப்பு உறை போன்ற ஒரு அமைப்பு, இதுதான் கார்னியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கார்னியானுடைய ரெண்டு பக்கமும், அதாவது கண் சவ்வு இருக்குது இந்த பக்கமும் அதே போல் மேல்புறமும், இதை வந்து கன்ஜங்டிவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மூன்றும் பார்த்தீங்கன்னா கண்ணுடைய வெளிப்புறம் உள்ள அவுட்டர் லேயர், அதாவது ஃபைப்ரோஸ் அவுட்டர் லேயர் அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்கிற விழி வெண்படலம் அல்லது விழி வெளிப்படலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கார்னியா. இந்த கார்னியா வந்து முன்னாடி கண்ணினுடைய முன்னாடி பகுதியில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு உறை அல்லது ஒரு சவ்வு பகுதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், கார்னியா. அடுத்து கன்ஜங்டிவா, இது பார்த்தீங்கன்னா கண்ணினுடைய சவ்வு பகுதி, இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கும். ஸோ இது மூன்றும் அடங்கியது தான் கண்ணினுடைய அவுட்டர் லேயர், அதாவது முதல் லேயர், ஃபைப்ரோஸ் அவுட்டர் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இரண்டாவது லேயர், மிடில் வாஸ்குலர் லேயர். இதில் என்னென்ன அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோராய்டு, இது வந்து விழி கரும்படலம் அல்லது விழி நடுப்படலம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். கோராய்டு இந்த பகுதி, இது வந்து சென்ட்ரல் பார்ட்.
இது அப்படியே தொடர்ந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டாக பிரியும். ஒன்று ஐரிஷ், அதாவது கருவிழி. இந்த கருவிழிக்குள்ளே தான் கண்மணி அப்படின்னு சொல்கிற பீப்புள் இருக்குது. இதை கண்மணின்னு சொல்லலாம், அல்லது பாப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஐரிஷ்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட். இது அதுக்கப்புறம் இதனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சிலியரி பாடி அண்டு மசில்ஸ், சிலியரி தசைகள் இது இருக்கும். அதுக்கப்புறம் அதற்குள்ளே வந்தால் தான் லென்ஸ் இருக்கும். ஸோ இந்த லேயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர், அதாவது இரண்டாவது அடுக்கு, அதாவது மிடில் வாஸ்குலர் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நம்ம மூன்றாவது லேயர், அதாவது இன்னர் ரெட்டினல் லேயர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த லேயர் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய இன்னர் பகுதி எல்லாமே குறிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்கிற பார்வை நரம்புகள் உள்ளது. அடுத்தது இதுக்குள்ள இந்த ஏரியா, ப்ளூவில் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஏரியா தான் ரெட்டினா அப்படின்னு சொல்கிற விழித்திரை. அடுத்து இந்த ஏரியா தான் இந்த ரெட்டினாவுடைய மையம், அதாவது ஃபோவியா அப்படின்னு சொல்கிற விழி மையக்குழி, ஃபோவியா. அடுத்து உள்ளே இருக்கிற அனைத்து பகுதியும் மேக்குலா. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெட்டினா பிளட் வெசல்ஸ், இதில் வந்து இந்த பிளட் வெசல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டரியும் இருக்கும் வெயினும் இருக்கும், தமனி மற்றும் சிரை ரெண்டும் சேர்ந்த இரத்த குழாய்கள் உள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இதுதான் கண்களினுடைய அமைப்பு. இப்போ ஒவ்வொரு பகுதியும் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்னியா அப்படிங்கிற முதல் பகுதி பார்க்கலாம். அதாவது நம்ம கண்ணினுடைய இந்த பகுதி தான் கார்னியா. இது பாருங்கள், இதை வந்து நம்ம வெளியில் அவுட்டரில் இருக்கிறதுனால வெளி உரை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு பாதுகாப்பு உரை அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கார்னியா பகுதியில் இரத்த குழாய்கள் இல்லை. இது நம்ம கண்ணினுடைய முன்பகுதியில் இருக்கிற வெளி அடுக்கு அப்படிங்கிறதுனால வெளியில் இருக்கிற தூசிகளோ அல்லது கண்ணை பாதிக்கிற மாதிரி இருக்கிற எந்த துகள்களாக இருந்தாலும் முதல்ல இந்த கார்னியா அப்படிங்கிற இந்த வெளிப்பகுதியை தான் பாதிக்கும். ஸோ அது மாதிரி பாதிக்கும்போது அந்த கார்னியா அந்த இடத்துல இருக்கிற எபித்தீலியம் திசுக்கள் என்ன பண்ணுதுன்னா அப்பப்போ தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்குது. அதனால் எந்த ஒரு கண்ணை பாதிக்கிற வெளிப்பொருட்கள், அது தூசி துகள்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கண்ணை பாதிக்காத அளவுக்கு அந்த திசுக்கள் தன்னைத்தானே புதுப்பித்து ஒரு பாதுகாப்பு அரணாக கண்ணுக்கு விளங்குறது தான் இந்த முதல் பகுதி. நம்ம அடுத்து பார்க்குற பகுதி ஸ்க்ளீரா, அதாவது விழி வெண்படலம் அல்லது விழியினுடைய வெளிப்படலம் அப்படின்னு சொல்லலாம்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ இந்த பகுதி அப்படியே கடந்து போய் இந்த இடத்துல கன்ஜங்டிவா அப்படிங்கிற கண் செவ்வா ரெண்டு பக்கமும் பிரியுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய தசை நார்கள் இருக்குது. இந்த தசை நார்கள் வந்து கண்களினுடைய இயக்கத்துக்கு துணை புரியுது. நம்ம கண்ணை லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே அது மாதிரி பார்க்குறோம் இல்லையா, அந்த இயக்கத்திற்கு இந்த தசை நார்கள் துணை புரியுது. ஸோ இந்த ஸ்க்ளீரா அப்படிங்கிற விழி வெண்படலம் இது பார்த்தீங்கன்னா நெகிழ்வு தன்மை உடையது. ஸோ அதனால தான் அந்த தசை நார்களினுடைய இயக்கத்திற்கு இது ஒரு முக்கிய காரணமாக விளங்குது. இதில் நிறைய இரத்த குழாய்கள் இருக்குது, அதனால் அந்த உறுப்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த இரத்த குழாய் வழியாக கிடைக்கிறதுக்கு உறுதுணையாய் அமையுது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது கோராய்டு, விழி கரும்படலம் அல்லது விழி நடுப்படலம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்க்ளீரா இருக்கு இல்லையா, விழி வெண்படலம் அல்லது விழி வெளிப்படலம்னு சொல்லலாம். இதற்கும் உள்ளே இருக்கிற இந்த ரெட்டினா விழித்திரை, இது இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு மிடில் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கோராய்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இரத்த நாளங்கள் அதாவது இரத்த குழாய்கள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர அந்த ஒளியை எப்படி உள்வாங்கிறது அப்படின்ட்டு அந்த ஒளியை கட்டுப்படுத்துது. அது எப்படி அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே முன்னாடி வந்தோம்னா இதில் தான் இந்த ஐரிஷ் அப்படின்னு சொல்கிற கருவிழி இருக்குது. அந்த கருவிழிக்கு நடுவில் தான் பிபுல் அப்படின்னு சொல்கிற கண்மணி இருக்குது. இதனுடைய உள் சைடு தான் லென்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஐரிஷ் அப்படின்னு சொல்கிற கருவிழி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த ஐரிஷ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மார்க் மாதிரி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே தசைகள் அதாவது மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் இரண்டு விதமான மசில்ஸ் இருக்குது. ஒன்று சர்க்குலர் மசில் அதாவது வட்ட வடிவமான மசில்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேடியல் மசில்ஸ் அதாவது ஆரம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆர மசில்ஸ் அதாவது ஆர தசைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிரைட்டான ஒரு பொருளை பார்க்குறோம், ரொம்ப வெளிச்சம் அதிகமான பொருளை பார்க்கும்போது அந்த சர்க்குலர் மசில்ஸ் இருக்கு இல்லையா அது சுருங்கும். அது சுருங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஐரிஸ்குள்ள கண்மணி இந்த பீப்புள் அந்த பாப்பா இருக்கு இல்லையா, அந்த பாப்பா சுருங்கும். அப்போ நம்ம ஒரு பொருளை கூர்மையாக பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஒரு பொருள் வெளிச்சம் டிம்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த ரேடியல் மசில்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆர தசைகள் அந்த தசைகள் சுருங்கும். அந்த தசைகள் சுருங்கும்போது நம்மளுடைய இந்த நடுவில் இருக்கிற கண்மணி விரியும். ஓகேவா? அதனால் நம்ம இதில் என்ன புரிஞ்சிக்கலான்னா, அருகில் உள்ள பொருள்களை நம்ம பார்க்கும்போது நம்ம கண்மணி உள்ளே இருக்கிற அந்த பாப்பா சுருங்கும். அதே போல் தூரமாக இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பாப்பா விரியும். அதற்கு இந்த ஐரிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிற கருவிழியில் இருக்கிற அந்த தசைகள் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, லென்ஸினுடைய மேல் கீழ் ரெண்டு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிலியரி பாடி அந்த மசில்ஸ் அதாவது சிலியரி தசைகள் இருக்குது. இது எதற்குன்னா லென்ஸில் வெளியில் இருக்கிற ஒளி உள்ள ஊடுருவி வரும்போது அந்த ஒளியை லென்ஸினுடைய மையத்தில் கொண்டுட்டு போகிற மாதிரி அந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும் இல்லையா, அதற்கு இந்த சிலியரி மசில்ஸ் அது உபயோகமாகுது. அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு டாட்டர் லைன் மாதிரி போட்டிருக்கேன். இதனுடைய எண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டினா அதாவது விழித்திரை. நம்ம பார்க்குற பார்வை இந்த டாட்டர் லைனாக போயிட்டு இந்த ரெட்டினா இருக்கு இல்லையா, ரெட்டினாவில் அதனுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோவியா அப்படின்னு விழி மைய குழி இருக்குது. ஸோ அதில் தான் போய் ஃபோக்கஸ் ஆகி விழுது, பிம்பமாக விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஃபோவியா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் போட்டிருக்கிறது ரெட்டினா, இதுதான் விழித்திரை. அடுத்து நடுவில் இருக்கிற இந்த ஃபுல் பார்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்குலா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுடைய கண்களுக்கு அந்த கோள வடிவத்தை கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்கிற பார்வை நரம்புகள் இருக்குது. இதோட தொடர்பில் இருக்கிறது தான் இந்த ரெட்டினா பிளட் வெசல்ஸ் அதாவது விழித்திரையினுடைய இரத்த குழாய்கள். இதில் ஆர்டரியும் இருக்குது வெயினும் இருக்குது, அதாவது தமனி சிரை ரெண்டுமே சேர்ந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? இதுதான் இதனுடைய முழு அமைப்பு. இப்போ இந்த கண்களில் இரண்டு வகையான திரவங்கள் இருக்குது. நான் சொல்கிற திரவங்கள் கண்ணீர் கிடையாது, திரவங்கள். அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம இரண்டு வகையான திரவங்கள் கண்ணில் இருக்குது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லென்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த லென்ஸை வெளியிலேருந்து வர அந்த ஒளி கரெக்டாக சென்டரில் ஃபோக்கஸ் ஆகிறதுக்காக இந்த சிலியரி மசில்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இதுக்கு சென்டரில் இருக்கிற சஸ்பென்சரி லெகமெண்ட் அப்படிங்கிற ஒரு திசுக்கள். ஸோ அதுவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம அந்த லிக்யூடுக்கு வரலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இங்கே பார்த்துருக்கிற ஆக்வஸ் ஹூமர். ஓகேவா?
இது வந்து எந்த இடத்துல சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிலியரி மசில்ஸ், அதாவது சிலியரி பாடியில் இருக்கிற இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மசில்ஸில் இருக்கிற திரவங்கள் தான் இந்த ஆக்வஸ் ஹூமர் அப்படிங்கிற ஒரு திரவத்தை சுரக்குது. இந்த திரவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல முன்னாடி பகுதியில் உதாரணத்துக்கு இந்த கார்னியாவிலாம் நம்ம இரத்த குழாய்கள் இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த கார்னியா பகுதி வேலை செய்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் வேணும் இல்லையா, அந்த ஊட்டச்சத்துக்களை இந்த ஆக்வஸ் ஹூமர் அப்படிங்கிற திரவம் தான் கொடுக்குது. அதே போல் அந்த இடத்துல இருக்கிற கழிவு பொருட்கள், உதாரணத்துக்கு நம்ம வெளியிலேருந்து வர தூசி பொருட்கள் பட்டால் அதை வந்து கண்ணை விட்டு வெளியேற்றணும் இல்லையா, அதுவும் அந்த திரவம் வழியே வெளியேறுது. ஸோ இந்த இடத்துல இந்த ஆக்வஸ் ஹூமர் அப்படிங்கிற ஒரு திரவம் உற்பத்தி ஆகுது. அதனுடைய வேலை இந்த பகுதிகளில் இரத்த குழாய் இல்லாத பகுதிகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்குது. கொடுத்துட்டு அந்த பகுதியில் இருக்கிற கழிவு பொருட்களை அதே திரவம் வழியாக வாங்கிட்டு அந்த கழிவுகளை இந்த ஸ்க்ளீரா இருக்கு இல்லையா, அதுவும் கார்னியா இருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்ற இடம் எங்கேயும் எங்கேயும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேனல், அதாவது கேனல் ஆஃப் ஸ்பேலம் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனல் போன்ற பகுதி, அதாவது ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆக்வஸ் ஹூமர் அப்படிங்கிற திரவம் இங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற கழிவுகளை எடுத்துட்டு இதன் வழியாக வெளியேறிடுது. ஸோ எவ்வளவு திரவம் உற்பத்தி ஆகுதோ அவ்வளோ திரவம் வெளியே போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம உடலில் அதாவது இரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு அளவீடு இருக்குது. அதே மாதிரி கண்கள்லேயும் அந்த திரவத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, அதற்கும் ஒரு அளவீடு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 mm/Hg டு 20 mm இது வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த திரவம் சுரக்குது, இங்கே முன்னாடி இருக்கிற உறுப்புகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்குது, அதில் இருக்கிற கழிவுகளை வாங்கிட்டு இந்த ஒரு கால்வாய் அல்லது ஃபனல் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, அந்த வழியாக வெளியில் ஏறிடுது. ஒருவேளை வெளியில் ஏறலைன்னா இங்கே அந்த திரவம் அதிகமாகிடும். அதிகமாகும் பொழுது அந்த திரவம் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கருவிழின்னு சொல்கிற ஐரிஷ், அதுக்குள்ளே இருக்கிற இந்த பீப்புளுங்கிற கண்மணி லென்ஸ் வழியாக உள்ள அப்படியே அந்த மேக்லா ஃபுல்லாகவே நிரம்பி இந்த 10 to 20 அந்த லிமிட்டை தாண்டி அழுத்தம் அதிகமாகிடும். அழுத்தம் அதிகமாகும்போது ஒரு ஸ்டேஜில் பின்னாடி இருக்கிற இந்த ரெட்டினாங்கிற விழித்திரையை பாதிக்கும். விழித்திரையை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆப்டிக் நர்வ் அப்படிங்கிற பார்வை நரம்பையும் பாதிக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி வரும்போது குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு கண் அழுத்த நோய் உருவாகும். அதனால் பார்த்தீங்கன்னா பார்வையே இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திரவம் தான் இந்த ஆக்வஸ் ஹூமர் அப்படிங்கிற திரவம். அடுத்து இரண்டாவதாக இருக்கிற திரவம் இந்த விட்ரியஸ் ஹூமர் அப்படிங்கிற ஒரு திரவம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணனுடைய இன்சைடு உள்பகுதியில் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 99% வெறும் நீர் தான் இருக்குது. மீதி இருக்கிற 1% உப்பு ப்ளஸ் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்துருக்கு, டோட்டல் 100%. ஸோ இது இந்த திரவத்தில் இருக்குது. இது தவிர நம்மளுடைய கண்ணுக்கு அந்த வடிவம் கோள வடிவத்தை கொடுக்கறது இந்த திரவம் தான். ஸோ அதை வந்து பராமரிக்குது. அது தவிர நம்ம கண்ணுக்குள்ள ஒளி அந்த பார்வை உள்ளே வரும் இல்லையா, அதை வந்து பின்னாடி விழித்திரைக்கு அதாவது இந்த ரெட்டினாங்கிற விழித்திரைக்கு கடத்துறதுக்கும் இந்த திரவம் யூஸ் ஆகுது. இப்போ இந்த கண்கள் எப்படி ஒரு பார்வையை உள்வாங்கி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு பார்வை ஒரு ஒளி அப்படின்னு வச்சுக்கலாம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்வை
அதாவது விஷன். இது ஃபஸ்ட்டு பார்ட் கார்னியா, இது வழியாக உள்ளே வருது. இந்த கார்னியா என்ன பண்ணுதுன்னா அதற்கு அடுத்த பகுதியான ஐரிஷ் அதாவது கருவிழி இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு கடத்துது. இந்த ஐரிஷ் அப்படின்னு சொல்கிற கருவிழி அதற்குள்ளே இருக்கிற பீப்புள் அப்படிங்கிற கண்மணி அல்லது பாப்பா அதன் வழியாக அந்த ஒளியை குவித்து லென்ஸுக்கு அனுப்புது. லென்ஸு தமிழில் வில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். லென்ஸுக்கு கடத்துது. லென்ஸ் அதை வந்து லென்ஸினுடைய சென்ட்ரா அந்த ஒளியை வாங்கிக்கிட்டு அதற்கு நம்ம சைடில் இருக்கிற இந்த சஸ்பென்சரி லெகமெண்ட் அதே போல் சிலியரி மசில்ஸ் இது ரெண்டும் சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்ணும்போது லென்ஸுக்கு நடுவில் அந்த பார்வைங்கிற அந்த ஒளியை வாங்கிட்டு சென்ட்ரா உள்ளே கடத்துது. அதற்கு இந்த விட்ரியஸ் அந்த ஹியூமர் அப்படிங்கிற திரவமும் உறுதுணையாக இருக்குது. அதுக்கப்புறம் நேர பார்வை பின்னாடி இருக்கிற ரெட்டினா அப்படிங்கிற விழித்திரை இங்கே விழுது. எங்கன்னா விழித்திரைக்கு நடுவில் இருக்கிற விழி மையக்குழி அதாவது ஃபோவியா அப்படிங்கிற இடத்துல போய் பிம்பமாக விழுது. அதுக்கப்புறம் இந்த பிம்பம் இந்த பார்வை நரம்புகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆப்டிக் நர்வ் இதன் வழியாக பின்னாடி இருக்கிற பிரெயின் அப்படிங்கிற மூளையில் போயிட்டு பார்வையாக நம்ம என்ன பார்த்தோமோ அதை வந்து தெரியப்படுத்துது. இப்படி தான் கண்கள் வேலை செய்யுது. இப்போ நம்ம ஒரு பொருளை எப்படி பார்க்கறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு மெழுகுவர்த்தி இதை வந்து நம்ம பார்க்குறோம். இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வை ஒரு பொருள் மெழுகுவர்த்தின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கார்னியா இது இதனுடைய ஒளியை உள்வாங்குது. உள்வாங்கிட்டு கருவிழி வழியாக உள்ளே அனுப்புது ஐரிஷ் வழியாக. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பாப்பா அது சின்னதாக இருக்கும் இல்லையா அதனால் வெளியில் இருக்கிற ஒரு பொருள் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அந்த உள்ளே இருக்கிற அந்த பீப்புள் அப்படின்னு சொல்கிற அந்த கண்மணி அப்படிங்கிற அந்த பாப்பா வழியாக உள்ளே நுழையும் போது அந்த அளவுக்கு ஒளி குவிந்து ஒளி விலகல் ஏற்பட்டு உள்ளே வரும். அதாவது இந்த ஒளி பாருங்கள் அப்படியே குவிந்து வரும். அதுக்கப்புறம் லென்ஸினுடைய சென்ட்ரா உள்ளே போகுது. உள்ளே போய்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கண்ணினுடைய நடுப்பகுதியை கடந்து கண்ணினுடைய கடைசி பகுதியில் இருக்கிற ரெட்டினாவில் இருக்கிற ஃபோவியா அதாவது விழி மைய குழியில் போய் விழுது. விழும்போது இந்த பொருள் எப்படி பார்த்தோமோ உள்ளே குவிந்து மறுபடியும் போய் விரிந்து விழறதுனால இந்த பொருள் இந்த இடத்துல தலைகீழாக தான் தெரியுது. ஸோ தலைகீழான ஒரு பிம்பமாக இந்த இடத்துல தெரியுது. ஸோ இதை வந்து இந்த ஆப்டிக் நர்வ் இந்த பார்வை நரம்புகள் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது ரசாயன பரிமாற்றம் நிகழுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலாக மாற்றி ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்னு கூட வச்சுக்கலாம் மாற்றி ஒரு சிக்னலாக இந்த பார்வை நரம்புகள் மூலமாக பிரெயினுக்கு கடத்துது. ஸோ பிரெயினுடைய ஒரு பகுதியில் விஷுவல் கார்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பகுதி அதாவது பார்வையை உணரும் பகுதி இது மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கிற ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பகுதியில் போயிட்டு இந்த நம்ம வெளியில் என்ன ஒரு பொருள் பார்வையாக பார்த்தோமோ அந்த பொருளை வந்து இந்த பிரெயின் வந்து என்ன மாதிரி பார்த்தோமோ அதாவது நேராக அதே மாதிரி புரிஞ்சிக்குது. புரிஞ்சிட்டு நமக்கு உணர்த்துது. ஆக்சுவலாக இந்த பிரெயினுக்கு இந்த விஷுவல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு போகிற வரைக்கும் இங்கே ரெட்டினாவிலிருந்து பிரெயினுக்கு போகிற இந்த இடைப்பட்ட கேப்பில் அந்த சிக்னலில் பொருள் தலைகீழாக மட்டுமே போகுது. ஸோ பிரெயினை போய் அடைந்து பிரெயின் வந்து அதை ஃபீல் பண்ணி உணரும் போது தான் ஒரு பொருளை நேராக உணருது. அதுக்கு என்ன காரணம்னா ஒளி குறுகி மறுபடியும் விரிந்து போகிறது தான். ஸோ இப்படி தான் நம்மளுடைய கண்கள் வேலை செய்யுது. நன்றி, வணக்கம்.